சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் பாரதிராஜா. இவர் கடந்த 3 மாதங்களாக சென்னையில் கடலோர காவல்படையில் வேலை பார்த்து வருகிறார். ஜனவரி 27 பாரதிராஜாவின் முகநூல் பக்கத்தில் ஆவடியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவர் அறிமுகமாகியிருக்கிறார். பாரதிராஜாவை திருமணம் செய்து கொள்வதாகவும் ஐஸ்வர்யா கூறியதாக சொல்லப்படுகிறது. தான் டாக்டருக்கு படித்து வருவதாகவும் படிப்பிற்கு பணம் தேவைப்படுவதாகவும் கூறி தனது தந்தை வங்கிக் கணக்கின் மூலம் பாரதிராஜாவிடமிருந்து 14 லட்சம் ரூபாயை ஏமாற்றி பெற்றிருக்கிறார் ஐஸ்வர்யா. இதேபோல் மகேந்திரன் என்கிற காவலரையும் ஏமாற்றி 20 லட்சம் ரூபாய் பெற்றுள்ளார். இதைத் தொடர்ந்து கடந்த 1 மாதமாக பாரதிராஜா மகேந்திரன் ஆகிய இருவரிடமும் பேசுவதை நிறுத்தியிருக்கிறார் ஐஸ்வர்யா. தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கடந்த 7 நாட்களுக்கு முன் பாரதிராஜா புகார் அளித்திருக்கிறார். புகாரின் அடிப்படையில் தீவிர விசாரணை நடத்திய போலீசார் ஐஸ்வர்யாவின் செல்போன் எண்ணை ஆராய்ந்து அவரது இருப்பிடத்தை அறிந்து கைது செய்தனர். விசாரணையில் ஆவடி வீட்டு வசதி வாரிய பகுதியில் ஐஸ்வர்யா ஃபேன்சி ஸ்டோர் நடத்தி வந்தது தெரியவந்திருக்கிறது. முகநூலில் காவலர்களை குறிவைத்து பண மோசடியில் ஈடுபட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் ஐஸ்வர்யாவை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து புழல் சிறையில் அடைத்தனர். அம்பத்தூரிலிருந்து சீனிவாசன், நியூஸ் 7 தமிழ்.